ஹாய் ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நர்சஸ் ப்ரொஃபைல் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பாராமெடிக்கலோட சீட் அலாட்மெண்ட் எந்த பேசிஸில் நமக்கு வந்து நடக்கும், ஒவ்வொரு கம்யூனிட்டி வைஸ் பார்க்கும்போது கம்யூனிட்டிக்கு எத்தனை பர்சன்டேஜ் ஆஃப் சீட் இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே மறக்காமல் அந்த பெல்லைக்கானே ஆன் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனில் வைங்க. ஃபஸ்ட்டு வந்து ஓப்பன் காம்படிஷன் சொல்லுவோம், அதாவது பொது பிரிவினர். ஸோ இதுக்கு வந்து எவ்வளவு இதாக ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்கன்னா 31% சீட் வந்து இந்த ஓப்பன் காம்படிஷனில் வரும். அடுத்து வந்து பேக்வர்டு கிளாஸ் அப்படின்னு சொல்லுவோம், பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர். இதுக்கு வந்து எத்தனை பர்சன்டேஜ் சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30% சீட் வந்து இந்த பேக்வர்டு கிளாஸ்க்கு வந்து ஒதுக்கியிருக்காங்க. எம்பிசி மோஸ்ட் பேக்வர்டு கம்யூனிட்டி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கு வந்து 20% ஆஃப் சீட்ஸ் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பட்டியல் இனத்தர் ஷெட்யூல் காஸ்ட் பீப்புளுக்கு வந்து 18%, பழங்குடியினர் எஸ்டி அப்படின்னு சொல்லுவோம் இவங்களுக்கு வந்து 1% சீட்டும் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா அலாட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் தான் நமக்கு பாராமெடிக்கல் கவுன்சிலிங் நடக்கும்போது உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸ் எத்தனை பர்சன்டேஜ் எவ்வளவு சீட் இருக்குது அப்படிங்கிறது இதை பேஸ் பண்ணி தான் நமக்கு என்ன செய்வாங்க அப்படின்னா டிசைட் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஒரு சில கம்யூனிட்டிஸ்க்கு இட உள் ஒதுக்கீடு அப்படின்னு இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பிசிக்கு வந்து 30% ஆஃப் சீட் வந்து ரிசர்வேஷன் இருக்குது அப்படின்னா அதில் 3.5% ரிசர்வேஷன் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா பிசி முஸ்லீம்ஸ்க்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி நமக்கு எம்பிசியில் 20% சீட் இருக்குன்னு சொன்னோம்ல, அதை 10.5%, 7%, 2.5% பிரித்து அதில் வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா உள் ஒதுக்கீடு அதுக்குள்ளே வரக்கூடிய கம்யூனிட்டிஸ்க்கு கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு 18% எஸ்சிக்கு சீட் இருக்குன்னு பார்த்தோம் இல்லையா, அதில் 16% சீட்டு யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருந்ததியர் கம்யூனிட்டிக்கு கொடுப்பாங்க. அதே மாதிரி இதில் வரக்கூடியவங்க எல்லாருமே என்ன செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் ஓப்பன் காம்படிஷன்லையும் என்ன செய்யலாம் அப்படின்னா பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இதே மாதிரி பிஎஸ்சி நர்சிங்கை பொறுத்தவரையில் மேல் அண்ட் ஃபீமேலுக்கு வந்து எவ்வளவு சீட் வந்து நமக்கு டிவைட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னா 1:9 அப்படின்னு சொல்லுவோம். அதாவது 10 இருக்குது அப்படின்னா 9 வந்து கேர்ள்ஸுக்கும் 1 வந்து பாய்ஸ்க்கும் கொடுப்பாங்க. இப்போ நமக்கு 100 வருது அப்படின்னா கவர்மெண்ட்ல, அதில் 90 வந்து ஃபீமேலுக்கும் 10 வந்து மேலுக்கும் வரும். ஸோ இந்த ரேஷியோவில் தான் நமக்கு சீட்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா அலாட் பண்ணுவாங்க. தொடர்ந்து நம்மளோட சேனல் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பாராமெடிக்கல் அண்ட் நர்சிங் குறித்த எந்த ஒரு அப்டேட்டாக இருந்தாலும் நம்மளோட சேனலில் அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ.